कल्पितकल्पोऽयं प्रत्यर्थिकजगकेसरी व्यासतीर्थगुरुर्बहुया तस्मदष्टार्थसिद्धे. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். பகவானுடைய அனுகிரகத்தில் எங்கள் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தினாலையும் தினமும் காலை 8 மணிக்கு ஜெயா டிவியில் தினப்பலன்கள், அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு வாரப்பலன்கள் சொல்லிகிட்டுருக்கேன். தவறாமல் எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விண்ணப்பம். இந்த வீடியோ மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, 2 மிக முக்கியமான கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி மற்றும் குரு, கர்மகாரகன் சனின்னு சொல்லுவோம், ஜீவகாரகன் குருன்னு சொல்லுவோம். நாடி ஸ்டைலில் சொல்லணும்னா அந்த குரு வக்கரமடைந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சனி வக்கரமடைந்திருக்கார்னு சொல்லலாம். இப்போ இந்த வீடியோ வந்து குருவுக்கான வக்கர பலன்களை ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு லக்னத்திற்கும் எப்படிப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு மட்டும் கிடையாது, ப்ளஸ் பரிகார சூக்ஷமங்களையும் சொல்ல போகிறோம். குரு அப்படின்னாவே மங்களகாரகன் சுபகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கணும்னா குருவுடைய அனுகிரகம் கோச்சாரத்தில் இல்லாமல் கல்யாணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம். குருமார்களுடைய அனுகிரகம் இல்லைன்னா குழந்தை பிராப்தமே நடைபெறாது. குரு அப்படிங்கக்கூடிய அம்சத்தில் இருந்துன்னா பொன் நிறத்தை கொண்ட தங்கம், வைரம், வஜ்ரம், வைடூரியம், இதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நல்ல ஆத்மாக்கள், அவெல்லாம் வந்து குருவுடைய அம்சங்கள். குரு உபதேசம் வாங்கிட்டு எது செஞ்சாலும் சரி பெரிய அளவுக்கு சக்ஸஸை கொடுக்கும். பொதுவாகவே குருவுடைய அம்சம் எடுத்து பார்க்குறச்சு. அதுலேயும் பிராமணர்கள், ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள், உங்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் சரி அவெல்லாம் குரு வம்சம் அப்படின்னு சொல்லுவோம். குருவுடைய அம்சத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள். அவளுடைய அனுகிரகம் இல்லாமல் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடக்காது, எதையும் கற்றுக்க முடியாதுன்னு சொல்லலாம். பணத்துக்கு காரகனும் குரு தான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குரு சடனாக வக்கரம் அடைகிறதுனா என்ன அர்த்தம்? இந்த வக்கரம் அப்படிங்கக்கூடிய ஒரு காம்போசிஷன் பார்த்தோன்னா ரெண்டு விஷயங்களும் சொல்லுவோம். குரு நேர்கதியில் போகும் பொழுது ஒரு விதமான பலன்களையும், வக்கரகதியில் போகும் பொழுது இன்னொரு விதமான பலன்களையும் மிக பிரம்மாண்டமாக கொடுக்கும் சொல்லலாம். யாருக்கெல்லாம் குரு வக்கரமடையும் பொழுது பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் ரொம்ப யோகமாக இருக்கும். மற்றவர்களுக்கெல்லாம் அந்தந்த பலன்களை பொறுத்து, கிரகங்களை பொறுத்து, அந்த வீடுகளை பொறுத்து, அவங்க பாவங்களை பொறுத்துதான் பலன்கள் மாறும்னு சொல்லலாம். அதே மாதிரி குரு வக்கரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோன்னா, ஜீவகாரகனாகிய குரு மங்களகாரகனாகிய குரு வக்கரமடையும் பொழுது முன்ஜென்மத்தில் எதெல்லாம் விட்டு வச்சுருக்கீங்களோ, பழைய விஷயங்கள் பாக்கி வச்சுருக்கீங்களோ, அதற்கான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய அம்சங்கள் தான் இப்போ ஓடுன்னு சொல்லலாம். எதெல்லாம் விட்டு போயிருக்கோ அதெல்லாம் இப்போ கரெக்டாக கைக்கு வந்து சேரக்கூடிய அம்சங்கள் வந்து குருவை கொடுப்பார். இப்போது இந்த ஒரு கரெக்டாக 116 நாட்கள் எக்ஸாக்டாக சொன்னால், ஜூலை 29 முதல் நவம்பர் 24 வரை குரு வக்கரமடைந்து இருக்கப்படுறார். மீனராசியிலேயே இருக்கப்படுறார். காலபுருஷ தத்துவத்தின்படி 12 வீட்டில் குரு வக்கரமடையும் பொழுது இயற்கையாகவே யாரெல்லாம் வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்காளோ, எதெல்லாம் உண்மையாக இருக்கிறதோ நேர்மையாக இருக்கிறதோ அதெல்லாம் யார் வந்து புறம் தள்ளினார்களோ, தர்ம சிந்தனைகளை தர்மத்தை நிலைநாட்டாமல் யாரெல்லாம் அதர்மத்தில் போனாலோ, கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இப்போ கடவுள் நம்பிக்கை வரக்கூடிய அம்சங்கள், அதை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஒரு ராசிக்குமான, ஒரு ஒரு லக்னத்திற்குமான குரு பெயர்ச்சி வக்கர பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். சிம்ஹ ராசி சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வக்கர குருவின் பலன்களை பார்ப்போம். 116 நாட்கள் இந்த குரு உங்களுக்கு என்ன பண்ண போகிறார், அப்படி என்னத்தை உங்களுக்கு பண்ணிட போகிறார்? விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார். சார் யாருமே சொல்லலையே சார், எந்த சேனல்லையுமே சொல்லலையே சார். உண்மை என்னென்னா, ஒரு கிரகம்
நேர்கதியில் செல்லும் பொழுது அதோடைய ஸ்பீடு, நான் அஸ்ட்ரானமிக்கல் ஃபேக்ட்ஸ் பேசின்னு இருக்கேன். அஸ்ட்ரானமியாக இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி மோஷன்ஸை வச்சு அந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வக்ரகதியில் செல்லும் பொழுது மிக வேகமாக செல்லும். அதாவது பேக்வர்ட் மோஷன் நடந்து, அதாவது எப்படின்னா ஒரு செவத்தில் ஒரு ரப்பர் பால் எடுத்து நீங்கள் அடிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ரப்பர் பால் அடி போகிற ஸ்பீடு வந்து அதிசாரம். நல்லா புரிஞ்சுக்கணும், அதிசாரம் சொல்லுவோம், அதாவது ஃபார்வர்ட் மோஷன். ஆனால் வக்ரம் அப்படிங்கிறது அடித்த பந்து என்ன ஸ்பீடில் வரும், போன ஸ்பீடோட ரிட்டனில் வரும், அதுதான் வக்ர பலன்கள். எது ஜாஸ்தியான ஸ்பீடு, எது ஜாஸ்தியான பலன்கள் கொடுக்கும், வக்ர பலன்கள் தான் அதிகமான பலன்களை கொடுக்கும். அதுவும் உங்களுக்கு அஷ்டமத்தில் வக்ர பலன்கள் நடக்கப்போகிறது. 116 நாட்கள், நவம்பர் 24 தேதி வரை உள்ளது. மிகப்பெரிய அளவில் லாபம் முன்னேற்றம் அடையக்கூடிய ராசிகளில் சிம்ம ராசி, சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு அபாரமான வளர்ச்சி நடக்கும் சொல்லலாம். நீங்கள் எதெல்லாம் இதுக்கு முன்னாடி சேவை செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களோ, சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவா, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட செக்டார், செகண்ட் ஹேண்ட் சம்மந்தப்பட்டு வண்டி வாகனங்கள் சார்ந்த செக்டார், உதிரி பாகங்கள் சார்ந்த செக்டார், மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட செக்டார், கஷ்டப்படக்கூடிய அடித்தட்டு மக்கள் எங்கே இருந்தாலும் சரி, அவளுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் பொன்னான பலன்கள் நடக்கும். அதுதான் உண்மை. இடுப்பு வலி வேதனை, முதுகு தண்டுவலம் சார்ந்த வலி வேதனைகள், மோஷன் சம்மந்தப்பட்ட கோளாறுகள், பல பிரச்சனைகள் இருந்தா சார், அதெல்லாம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், நடக்கலை, இந்த காலகட்டங்களுக்கு சரியாகும். ரொம்ப நாள் முன்னாடி ஒரு பணம் வரணும் சார், இன்சூரன்ஸ் பணம் வரல சார் அப்படின்னு இந்த காலகட்டங்களில் 116 நாட்களில் வரும். வண்டி ஆக்சிடெண்ட் ஆச்சு சார், அந்த ஆக்சிடெண்ட் ஆன பணம் எனக்கு ரிட்டர்ன் வரணும், வரல, இந்த காலகட்டங்களுக்கு வரும். மிச்சம் வச்சுருந்த, உங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டு போன, நல்லா புரிஞ்சுக்கணும், உங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டு போன பணங்கள், வேணான்னு சொல்லியும் லஞ்சம் கொடுத்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிரச்சனைகளை மாட்டிக்கொண்ட நபர்கள், போலீஸு கேஸு வம்பு தும்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நபர்கள், பிரச்சனையாக இருந்த காலகட்டங்கள், அது அப்படியே இருக்குது சார், ஒரு விடிவு காலமே பிறக்க மாட்டேங்குதுன்னா இந்த 116 நாட்களில் கண்டிப்பாக பிறக்கும். இந்த காலகட்டங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம், செகண்ட் ஹேண்ட் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட், வண்டி வாகனங்கள் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட், கோல்டு செகண்ட் ஹேண்ட் கோல்டு சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட், இறப்பு சார்ந்த எந்த விதமான தொழில்களில் நீங்கள் இருந்தாலும் சரி, அவளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான காலகட்டங்களாக இருந்து முடியாமல் இருந்ததெல்லாம் இந்த காலகட்டங்களுக்கு பணமாக மாறும். 4 பாவம், 8 பாவம், 12 பாவங்கள் குரு செயல்படுத்துவார். அப்போ என்ன அர்த்தம், அம்மா மூலியமாக, உங்கள் முன்னோர்கள் மூலியமாக, சொந்த பந்தங்கள் மூலியமாக, திட்டமிடுதல் மூலியமாக நடக்க வேண்டிய வேலைகள், பணங்கள் எதெல்லாம் வரலையோ அந்த காலகட்டங்களுக்கு இப்போ இந்த காலகட்டங்களுக்கு வரும். உங்கள் மனைவியோடைய முகத்துலேயோ கண்ணுலேயோ வாயிலேயோ பிரச்சனைகள் வந்திருக்கணும், அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டங்களுக்கு நிவர்த்தி ஆகும்னு சொல்லலாம். ஒரு சில பேர் உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு போயிருப்பாங்க, ஆசை வார்த்தைகள் காட்டி பணம் வாங்குவாங்க, அதெல்லாம் இந்த காலகட்டங்களுக்கு திருப்பி வரக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தோம்னா, உங்கள் ஆஃபீஸில் உங்கள் பாஸ் வந்து மாறிடுவார், உங்கள் பாஸ் வேலையை விட்டு போயிடுவார், அப்படி இல்லைன்னா உங்கள் பாஸ் வந்து வேறொரு வேலைக்கு போயிடுவார், அப்படி இல்லைன்னா அவருடைய உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு அவர் ரிலீவ் ஆயிடுவார், அந்த போஸ்டிங்கில் உங்களை குறை வைப்பாங்க. திடீர்னு பயங்கரமான பணமும் வரும். ஒரு சில பேருக்கு 2 விஷயங்கள் நடக்கும், மறைமுகமான சில சிக்கல்கள் சவால்களும் வரும். சிம்மராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே ராஜகிரகமாகிய குரு நல்லது மட்டும்தான் பண்ணோம்னு சொல்லலாம். அப்படி பார்க்குறச்சு சிம்மராசி நண்பர்களுக்கு நன்மையாகவே அதிகமாக உள்ளது. வீட்டில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், தீய பழக்க வழக்கங்களுக்குள்ளே போகக்கூடாது, கெட்ட சவகாசங்கள்லேருந்து வெளியே வரணும், இவ்வளோதான் விஷயம். மற்றபடி கஷ்டப்படக்கூடிய எல்லா விதமான நபர்களுக்குமே தினக்கூலிகளாக இருக்கிற வாழ்க்கையில் ரொம்ப யோகமான காலகட்டங்களாக இருக்கிறது. இரவு நேரங்களில் வேலை செய்பவர்களுக்கு யோகமான காலகட்டங்கள், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இதில் கவனமாக இருக்கணும், குழந்தைகளுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும், மறைவான பகுதிகளில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம், கவனமாக இருக்கணும்.
நல்ல விஷயங்கள், சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் இந்த சார்ந்த விஷயங்கள்லாம் பண்ணும் பொழுது வெளியே சொல்லக்கூடாது, ஆடம்பரம் பண்ணக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். யாரை கவனமாக பார்த்துக்கணும், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை கவனமாக பார்த்துக்கணும். என்ன பண்ணால் இந்த மாதிரி நெகட்டிவான பலன்கள் வராமல் இருக்கும். ஊனமற்ற குழந்தைகளுக்கு தான தர்மங்கள் பண்ணணும். அவங்களுடைய ஊனத்தை சரி செய்யக்கூடிய நிலவில் உங்களால் எதாவது பண்ண முடியுதுன்னா சந்தோஷம், அப்படி இல்லைன்னா கிட்டத்தட்ட அது பக்கத்தில் யார் போகிற மாதிரி பண்ணணும். ஒரு குழந்தைக்கு கை வழங்காமல் இருக்கிறது, ஏதாவது ட்ரபுள் இருக்குன்னா அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அதுக்கு தோதாக பிடிச்சிட்டு போகக்கூடிய ஒரு ஸ்டிக்கு வாங்கி கொடுக்கறது, இல்லை கால் பிரச்சனை அதுக்கு ஒரு எதாவது சரி செய்யக்கூடிய வகையில் எதாவது பண்ணுறது. சாபம் பெற்ற திருத்தலங்கள் அதெல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய இடங்கள் இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் பின்னமாகக்கூடிய கோவில்கள் இருக்குது, சிதிலமடைந்த கோவில்கள் இருக்குது, அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் எதாவது போய் தான தர்மங்கள் பண்ணும்பொழுது இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு வராமல் இருக்கும். சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு நிஜமாகவே பொருளாதார ஏற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நடக்கும் சொல்லலாம். குருமார்கள் அனுகிரகத்தின் காரணமாக, எல்லாம் வல்ல ஸ்ரீமத் நாராயணன் அனுகிரகம் காரணமாக, கலியுக காமதேனும் கல்பவிருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திரர் அனுகிரகமாக உங்கள் எல்லோருக்கும் குரு அனுகிரகம் குரு கட்டாட்சம் கண்டிப்பாக கிடைக்கட்டும். எல்லா விஷயத்துலையுமே நன்மைகள் மட்டுமே நடக்கணும் அப்படிங்கிறக்காக எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.